விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இந்தியாவில் வணிக ரீதியாக முக்கிய பங்கு வகிக்கும் திராட்சை ஒரு மிதமான பயிராகும். இது இந்திய துணை வெப்பமண்டல காலநிலைக்கு ஏற்றது. திராட்சை சாகுபடி இந்தியாவில் லாபகரமான தொழிலாக இருப்பதால் விவசாயிகள் திராட்சை தோட்டம் அமைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி பயிர் செய்வதன் மூலம் விளைச்சலின் போது நல்ல மகசூல் பெறலாம். அந்த வகையில் திராட்சையில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை மூலம் பயனடைந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா நாகையகவுண்டன்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள் தரும் செய்திகள். திராட்சை விவசாயம் ஒரு 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். திராட்சை விவசாயத்தை எடுத்துகிட்டோம்னா நாங்கள் இங்கே கூடுதலாக பண்ணுறது பன்னீர் திராட்சை பண்ணுறோம். பன்னீர் திராட்சைனா மொதல் ஓன் ரூட் மெத்தடில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேலே இருக்கவங்க ஆலோசனைப்படி ரூட் ஸ்டாக்கு மாறினோம். ரூட் ஸ்டாக் வந்துட்டு பெங்களூரில் டாக்ரிஜ் என்கிற ரகம் ரூட் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஆரம்பத்தில் போட்டுட்டு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த பென்சில் திக்னஸ் வந்த பிறகு நாங்கள் பன்னீர் எங்களோட பன்னீர் திராட்சையை வந்து ஒட்டுக்கட்டி அதுக்கப்புறம் அதை வளர்த்து வந்து பந்தல் சிஸ்டம் போட்டு ஒரு 10 மாதம் to 12 மாதத்தில் கவாத்துக்கு கொண்டு வந்துடுவோம். கொண்டு வரப்போ ஆரம்பத்தில் வந்து பந்தலில் எல்லாம் படரை விட்டு கொண்டு வருவோம். இப்போ ஹச் மெத்தட்னு ஒரு புது தொழில்நுட்பத்தில் போட்டுட்டு ஹச் மெத்தடை போட்டு ஹச் மெத்தட்லேருந்து கவாத்துக்கு ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஈல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 3 சொல்லலாம், இல்லை 2 வருஷத்துக்கு 5 ஈல்டு அப்படின்னு சொல்லலாம். 4 மாதத்துக்கு ஒரு கவாத்துலேருந்து ஒரு பழ வெட்டி முடிய 120 நாட்கள்லேருந்து 150 நாட்கள் ஆயிடுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பன்னீர் திராட்சையில் வந்து வேறு பிரச்சனை என்னென்னா நோய் பிரச்சனை, செவட்டை சாம்பல் பிரச்சனை இருக்குது. பூச்சி பிரச்சனைனா செல்லு மீலி பக் கத்தாழை பூச்சி அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. செல்லு இதுக்கு இந்த ஐட்டம்னா நான் மேக்ஸிமம் ஆர்கானிக்கில் தான் போகிறோம். ஆர்கானிக் ஐட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம். கீழே உரம்னு பார்த்தோம்னா தொழு உரம் நல்லா நிறையா போடுறோம். அப்புறம் அதிகாரிகளோட ஆலோசனைப்படி வந்து தொழுவரத்தில் ராக் பாஸ்பேட்டை கலந்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ராக் பாஸ்பேட்டு போட்டு ஊட்டமேற்றி கொடுக்குறதுனால ஒரு 20 டன் போடுற இடத்துல எங்களுக்கு ஒரு 5 டன் இருந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பன்னீர் திராட்சையை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுதாக கவாத் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சித்திரை மாதங்களில் வர்ற கவாத்து வந்து ஈல்டு வந்து ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, அதனால் வைகாசியில் போயிடுறோம். வைகாசியில் ஒரு கவாத்து, அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து ஒரு கவாத்து, இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷத்தில் 3 ஈல்டு எடுத்துருப்போம். ஒவ்வொரு டைம் வந்து வருஷத்தில் 2 தான் எடுக்க முடியும். மழைகள் வந்து அந்த அக்டோபரில் கூடுதலாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு நோய் தாக்குதல் கூடுதலாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருவோம். ரெஸ்ட் எல்லா ஃபார்மர் விட மாட்டாங்க. சில நாங்கள் ஒரு சில ஆளுக்கெல்லாம் விட்டுறோம், அந்த டைம் ஃப்ரீயாக விட்டுறோம் ஒரு 2 மாதம். அப்போ வந்து நோய் கட்டுப்பாடுலேருந்து நாங்கள் நோயிலேருந்து தப்பிச்சுக்கிறோம். செடியும் கொஞ்சம் நல்லா ஊக்கமாரி இந்த 2 மாதம் ஃப்ரீயாக வர்றதுனால அடுத்த ஈல்டு நல்லா எங்களுக்கு கிடைக்குது. வேறு குவாலிட்டின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக எரு ஃபுல்லாக ஆட்டு எரு இடையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கவாத் பண்ணிவிட்டு தலையிற ஸ்டேஜில் வந்து ஜிப்ராலிக் ஆசிட் ஜிஏ வந்து கொடுக்குறோம். அதை கொடுத்தோம்னா அந்த பூ வந்து கொஞ்சம் நீண்டு கொடுக்கும். நீண்டு கொடுக்குறதுல நம்மளுக்கு கொத்து வந்து பெரிய கொத்தாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய கொத்தாக வரும், ஈல்டு வந்து கூடும். இப்போ இதில் இந்த பிஞ்சு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செல் பூச்சிகள் கத்தாழை பூச்சிகள்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளுக்கு இந்த வெயில் அது வெயில் காலத்தில் தான் ரொம்ப எங்களை பாதிக்கும். மழை காலத்தில் கூட ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கழிவு விட்டுறோம். வெயிலில் ரொம்ப பாதிக்கிறப்ப என்ன ஆகும்னா நாங்கள் வெட்டி சிலியம் யூஸ் பண்ணுறோம். காமாட்சிபுரத்தில் இருக்கிற சிண்டக் வேளாண்மை அறிவியல் மையத்துலேருந்து எங்களுக்கு ஆலோசனை கொஞ்சம் வழங்கி அவங்க சொல்கிற இதிலேயே கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால எங்கள் நாங்கள் அந்த வெட்டி சிலியம் ராக் பாஸ்பேட்டெல்லாம் அவங்க சொன்ன அறிவுரை தான் நாங்கள் போடுறதுனால கொஞ்சம் எங்களுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மழை காலத்தில் வந்துட்டு எங்கள் பழம் வந்து ரொம்ப தண்ணியை குடித்து வந்து என்ன ஆயிரும்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீழே ஃபுல்லாக மல்ச்சிங் சீட் யூஸ் பண்ணுறோம். மல்ச்சிங் சீட் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக அந்த மல்ச்சிங் சீட்டு போகிறதுனால வெளியே போயிடுது. அந்த தண்ணி மண் குடிக்காமல் வந்து தண்ணி வெளியே போயிடும். மேலே அந்த டைமில் வந்து நாங்கள் கால்சியம் மெக்னீசியம் போரான் இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். மேலே ஸ்ப்ரேயிங் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த பழம் வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும், பழமும் உடையாமல் கொஞ்சம் தாங்கி பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று மெயினான முக்கியமான பிரச்சனை திராட்சை விவசாயத்தில்னா எங்களுக்கு குருவிகள் தொல்லை காக்கா அந்த அதில் கொஞ்சம் எங்களுக்கு பாதிப்பாகும்.
அதுக்கு என்னன்னா, அதுக்கு நாங்கள் இப்போ பேர்ட்ஸ் நட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ புதுசாக போட்டுக்கிட்டுருக்கோம். அதுக்கு ஹார்டிகல்ச்சர்லேருந்து எங்களுக்கு உதவிகள்லாம் செய்கிறாங்க, மானியெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். திராட்சை விஷயத்தில் மார்க்கெட்டிங் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் மேக்ஸிமம் மதுரை திருச்சி வெளியே அனுப்புகிறோம். இங்கேயும் வியாபாரிகள் நிறையா எடுத்து கேரளாவுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் திராட்சை விவசாயத்தில் வந்து விலை தான் ஒரு நிர்ணயமாக இல்லை. ஈல்டு கூடுதலாக இருந்தால் விலை இல்லாமல் போயிடுது, ஈல்டு கம்மியாக இருக்கும்போது விலை இருக்கும்போது. அப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏக்கருக்கு நாங்கள் ஓன் ரோட்டில் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏக்கருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 டன் to 8 டன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிராஃப்டிங் மெத்தடுக்கு வந்த பிறகு 12 டன்னுக்கு மேலேயே நாங்கள் எடுக்கிறோம். ஓன் ரூட்டுக்கும் கிராஃப்டிங்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்டிங் பண்ணுறது இந்த டாக்ரேஜ் ரூட் ஸ்டாக்கை வச்சு நாங்கள் கிராஃப்டிங் பண்ணுறதுல இந்த ஒட்டுச்செடி இந்த தாய் செடியோட வேர் வந்து நல்லா ஆழமாக போயிடுது, ஆணி வேர் போட்டு ஆழமாக போயிடுது. அந்த ஓன் ரூட்டில் வந்து இப்படி அகலமாக இந்த சைடு இப்படி தான் போகும், அது வந்து ஆழமாக போயிடுது. ஆழமாக போகிறதுனால இயற்கையாக மண்ணில் இருக்கிற கீழே இருக்கிற இயற்கையான மண் சத்துக்கள் எடுத்துக்கிறது. எடுக்கிறப்போ செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடச்சிக்கிறது செடிக்கு. அது ஒன்று. தண்ணி வந்து பற்றாக்குறையை தாங்கிக்கிறது. ரூட் ஸ்டாக் போடுறது தண்ணி பற்றாக்குறையை நல்லா தாங்கிக்கிறது. அதுக்கு நான் 100 லிட்டர் விட்டுறோம்னா இதுக்கு ஒரு 50 லிட்டர் விட்டால் கூட போதும். அதே போல் நாட்களும் ஒரு 2 நாள் தள்ளி கூட கொடுத்துக்கலாம் தாங்கிக்கிறது. இன்னொரு முக்கியமானா, எங்கள் பகுதியில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உப்பு தண்ணின்னு சொல்லலாம். கொஞ்சம் பிஹெச் லெவல் கொஞ்சம் முன்னப்பின்னா தான் இருக்கும். எங்கள் ஓன் ரூட்டில் வந்து கிரேப்ஸ் அவ்வளோ ஒன்றும் செட் ஆகலை. இப்போ இந்த கிராஃப்டிங் பண்ண பிறகு அதையுமே மேனேஜ் பண்ணிக்கிறது, அந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி அதை கூட மேனேஜ் பண்ணிக்கிறது இந்த ரூட் ஸ்டாக் வந்துட்டு. ரூட் ஸ்டாக் பண்ண பிறகு எங்களுக்கு கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஈல்டு மகசூல் வாரியாகவும் நல்லா தான் இருக்குது. செடியும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது எங்களுக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் SR பிரபாகரன் அவர்களை 0994435001008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.